வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம். இப்போது நான் சொன்ன மாதிரியே அடுத்ததாக புரோக்கன் வீட், அதாவது சாம்பார் ரவையில் ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. சாம்பார் ரவை 1/2 கப், பால் 2 கப், சர்க்கரை 1/4 கப், ஏலக்காய் 1, கோவா 2 டேபிள்ஸ்பூன், பாதாம் கட் பண்ணி வச்சது 2 டீஸ்பூன். சாம்பார் ரவை பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது சாம்பார் ரவையில் கிச்சடி செய்யலாம், உப்மா செய்யலாம், இல்லை பிரியாணி கூட செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி, சாம்பார் ரவையில் ஸ்வீட், அது எப்படி செய்யலான்னு இப்போ பாருங்கள். முதல்ல ஒரு குக்கர் பேனில் சாம்பார் ரவை வந்து குக் பண்ணணும். அதுக்கு வந்து 1/2 கப் சாம்பார் ரவை யூஸ் பண்ணுறேன். இது வந்து தண்ணி போட்டு குக் பண்ணலாம், இல்லைன்னா பால் போட்டு குக் பண்ணலாம். நான் இப்போ பால் போட்டு குக் பண்ண போகிறதுக்கு இதுக்கு 2 கப் பால். ரெண்டு கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட ஏலக்காய், ஏலக்காய் 1-2, உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இது நல்லா ப்ரெஷர் குக் பண்ணணும். இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட குக் பண்ணலாம், ஆனால் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா சாம்பார் ரவை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ குக்காக, அதனால் ப்ரெஷர் குக் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 3 விசில்ஸ் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ரெஷர் குக்கர் சைடில் வச்சுட்டு இன்னொரு நான்ஸ்டிக் பேனில் ஜஸ்ட் பாதாம் நெய் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு தேவைப்படும். ஜஸ்ட் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீஸ்பூன் பாதாம், அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நிறையா நட் கட்டர்ஸ் எல்லாம் வரும், அது யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இது நல்லா ரோஸ்டாக இருக்கு. இப்போது ஜஸ்ட் லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் வந்தால் போதும். இப்போது அதே பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம சாம்பார் ரவை ப்ரெஷர் குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேர்களே. நம்ம சாம்பார் ரவை இப்போ நல்லா வெந்திருக்கு. அது இப்படி வெந்தது பிறகு இந்த மாதிரி இருக்கும். இது இப்போ நான்ஸ்டிக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கோவா ஆட் பண்ணணும். இது நான்ஸ்டிக் பேனில் ஆட் பண்ணி இப்போ இது இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கோவா போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கோவா 1-2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணலாம். சுகர் தேவையான அளவு, ஜஸ்ட் 1/4 கப் ஆட் பண்ணலாம். அப்புறமா சினமன், அதாவது பட்டையோட பவுடர் கொஞ்சம் 1 சிட்டிகை. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
அந்த ரவாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது அவ்வளவா. ஸோ இது பாலில், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாலில் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால அந்த ரவாவோட டேஸ்ட் அவ்வளவா தெரியாது. ஆனால் ரவாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு வாட்டி பாயில் வரணும், அதுக்கு பிறகு நெய் போட்டுக்கலாம். இது ஸ்வீட் செஞ்ச பிறகு நீங்கள் இது சூடாக அப்படியே பரிமாறலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹல்வா அதாவது பர்ஃபி இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரெண்டு விதத்தில் நீங்கள் அதை ஆக்சுவலி பரிமாறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், இப்போ இது நான்ஸ்டிக்கு ஒட்டாமல் நல்லா கிட்ட வரணும். அது நான் அது அது வரைக்கும் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேனுக்கு ஒட்டாமல் எல்லாம் கிட்ட வந்திருக்கு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டிங் பண்ணலாம். இதுக்கு வந்து பரிமாறுறதுக்கு டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரேயில் நல்லா செட் பண்ணிவிட்டு அது கேக் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஆறின பிறகு, அது க்யூப்ஸாக கட் பண்ணி நீங்கள் பர்ஃபி மாதிரி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது ஜஸ்ட் மைக்ரோவேவில் ஒரு 30 seconds ஹீட் பண்ணி கொடுத்தா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் வந்து நம்ம பட்டையோட பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு வேரியேஷன் வந்து இதில் நீங்கள் அஞ்சீர், ட்ரை அஞ்சீர் அதாவது ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நீங்கள் பீஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஆல்மண்ட்ஸ் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து டாப் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் டாப்பில். டேஸ்டியான சிம்பிளான புரோக்கன் வீட் ஹல்வா பரிமாற தயாராக இருக்குது. இப்போது இதுக்கான சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர் பேனில் 1/2 கப் சாம்பார் ரவை, 2 கப் பால், 2 ஏலக்காய் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். இன்னொரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக நெய் போட்டு கட் பண்ணி வச்ச பாதாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே நான்ஸ்டிக் பேனில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்ச சாம்பார் ரவை பால் மிக்ஸ்டரை போட்டு அதோட கோவா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி சர்க்கரை தேவையான அளவு போட்டு சினமன் பவுடர் லைட்டாக ஒரு சிட்டிகை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண வைக்கணும். லாஸ்டில் நெய் ஆட் பண்ணி அது திக்கார வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணினே இருங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸோடு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இனியோட எபிசோடில் முதலாக ரா மேங்கோ அப்புறமா பப்பாய சாலட், தாய் ஸ்டைல் சாலட் பார்த்தீங்க, அதே மாதிரி புரோக்கன் வீட் ஸ்வீட் அது கூட பார்த்தீங்க. என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸோடு. திஸ் இஸ் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அரசுவை நேரம்.